கடலுக்குள் மூழ்கும் பட்டினச்சேரி கிராமம். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டினச்சேரியில 2004 ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் சோக வடுக்கள் இன்னமும் மாறல அப்படின்னு சொல்லலாம். உருகுலைந்து போன பகுதிகளும் உடைந்து கிடக்கும் வீடுகளும் இன்னமும் சுனாமியினுடைய கொடூரத்தை நம் கண்முன் கொண்டு வந்து காட்டுகின்றன. சுனாமியின் தாக்குதலால் மீளாத அந்த கிராமம் இப்போ கடல் அரிப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருது. இஸ்லாமியர்களின் புனித தலங்களுள் ஒன்றான உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் தான் இந்த பட்டினச்சேரி கிராமம் அமைந்திருக்கு. இங்க 1000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. 350க்கும் மேற்பட்ட விசை படகுகளை கொண்டும் 500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை கொண்டும் இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செஞ்சு வராங்க. இந்த கிராமத்தினுடைய பக்கத்தில் தான் சிபிசிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் கடலுக்குள்ள ஜெட்டி அமைச்சிருக்கு. இது அமைக்கப்பட்ட காலத்திலிருந்து நாகூர் பட்டினச்சேரி கிராமம் கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டு வருது. கடல் சீற்றமாக இருக்கக்கூடிய காலங்களில் கரையை நோக்கி சீறி வரக்கூடிய அலைகளை சிபிசிஎல் நிறுவனத்தால் அமைக்கப்பட்டுள்ள ஜெட்டி தடுக்கும்போது அலைகள் ஆக்ரோஷத்தோடு அருகில் இருக்க கிராமமான பட்டினச்சேரி கிராமத்துக்குள்ளே புகுந்துருது. இதனால் பட்டினச்சேரி கிராமம் கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள்ளே போயிட்டுருக்கு. எங்களால் கடல் தான் எங்களுக்கே கேதி. கடல் வர 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 எங்களை அழிச்சிக்கிட்டே இருக்குது. எங்களால் நான் ராவும் பாவலும் தூங்க முடியல. எங்கள் மக்களெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது. கடல் 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 எங்களால் பிழைக்க முடியல, வாழவும் முடியல. எங்களுக்கு நீங்கள் தடுப்பு சொகுது கட்டி கொடுத்தா தான் எங்களால் வாழ முடியும். என்ன பாதிப்பு ஏற்படுது? எங்களுக்கு பாதிப்புன்னா ஒரு 100 வீடு தண்ணியில் போயிடுச்சு. 100 வீடு தண்ணியில் போயிடுச்சு. ஒரு 20 தென்னை மரம் தண்ணியில் போயிடுச்சு. இப்படியே கடலில் போய்கிட்டே தான் இருக்குது. எங்களால் வாழ்வாரது ஒன்றுமே பண்ண முடியல. எப்படி தான் பிழைக்கிறது, எப்படி தான் குடி இருக்கிறதுன்னு எங்களுக்கு எதுவும் புரியல. அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு தடுப்பு சோறு கட்டி கொடுக்கணும். கொடுத்தா தான் நாங்கள் வாழ முடியும். நாங்கள் இங்கே இந்த இடத்துல குடி இருக்க முடியும். பயந்துகிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் தான் இந்த மீனவர்கள் மட்டும்தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். மற்ற பேர் ஒரு நிமிஷம் கூட வந்து நிற்க முடியாது. அன்றைக்கி பார்த்தீங்களா அன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நின்னவங்களும் அப்படியே எல்லாம் வந்து வந்து அடிக்குது. அவங்க ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சு போய் தான் போனாங்க. அந்த மக்கள் அனைத்து பேருமே. இதுவரைக்கும் கடற்கரையில் இருந்த 20க்கும் மேற்பட்ட வீடுகளும் 100க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களும் கடலுக்குள்ள அடித்து செல்லப்பட்டிருக்கு. கடல் நீர் சுமார் 500 மீட்டர் அளவுக்கு ஊருக்குள்ள புகுந்திருக்கு. இங்க வாழறதுக்கே பயமா இருப்பதாகவும் தினந்தோறும் அச்சத்தோடே வாழ்ந்து வருவதாகவும் அந்த கிராம மக்கள் சொல்றாங்க. இந்த பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் 2004க்கு பிறகு ஆண்டுக்கு 20 மீட்டரிலிருந்து 30 மீட்டர் வரை கடல் நீரானது ஊருக்குள் புகுந்து கடல் மீனவர்கள் வாழக்கூடிய இடங்களை அபகரித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறோம். மீனை நம்பி பிரதான தொழிலாக வாழ்ந்துட்டுருக்கிறோம். எங்கள் கிராமத்தில் கடல் எரிப்பு அதிகம் ஏற்பட்டு நாங்கள் மீன்பிடி செய்த தொழிலுக்கான இடங்களையும் மீன் விற்பனை கூட இடங்களையும் படகு நிறுத்தி இடங்களையும் எல்லாமே நாங்கள் அபகரித்து கொடுத்து விட்டுருக்கிறோம். இப்பொழுது கிட்டத்தட்ட 30-40 வீடுகள் வந்து கடலில் அடித்து செல்லப்பட்டது. 400க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் விழுந்துருச்சு. இந்த மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் ஒவ்வொரு முறையும் கடல் நீரால் நாங்கள் பாதிக்கப்பட்டுருக்கிறோம். இந்த அரசானது நல்ல ஆய்வு பண்ணி எங்களுக்கு கடல் அரிப்புக்கான தடுப்பு சுவர் அமைத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 4000 மீனவர்கள் மீன்பிடி தொழிலை பிரதானம் கொண்டிருக்கும் இந்த நாகூர் பட்டினச்சேரி கிராமத்தில் தொடர்ச்சியாக ஒரு 18 ஆண்டுகளாக கடல் அரிப்பு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை 100 மீட்டர் 150 மீட்டர் என்று உள்வாங்கி கொண்டிருக்கிறது. அப்படி உள்வாங்குகின்ற பட்சத்தில் இன்றைக்கு வந்து ஒரு 500 மீட்டர் கடல் உள்வாங்கி கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு கடல் சீற்றம் ஏற்பட்டு கடல் நீர் ஊருக்குள் வீட்டுக்குள் எல்லாம் புகுந்து இங்கே இருக்கூட வலைகள் படகுகள்லாம் சேதமடைந்தது. அதை உடனடியாக தமிழக அரசுக்கு கவனத்திற்கு உடனடியாக கொண்டு சென்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மீனவர்களின் விளிம்பு நிலையில் உள்ள மக்களையும் மீனவர்களையும் பாதுகாக்கின்ற நிலையில் இருக்கிற
தமிழக முதல்வர் அவர்கள் எங்கள் மீனவர்களுக்கு ஒரு வாழ்வாதார சூழ்நிலை வாழ்வதற்கும் இருப்பிடத்திற்கும் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தருவார் என்ற நம்பிக்கையுடன் இந்த கடற்கரையில் இரவு பகலாக தூங்கும்போதும் அச்சத்துடனும் எங்கள் பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகள் வரை முதியோர்களை அந்த அச்சத்தை போக்குகின்ற வகையில் எங்களுக்கு இந்த கடற்கரையை ஒரு தடுப்பு சுவர் அமைத்து எங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்று இந்த கிராமத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையினை வைக்கிறோம். தடுப்பு சுவரை அமைப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலனா பட்டினச்சேரி கிராமம் முழுவதையும் கடல் மொத்தமாக விழுங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகுதி மக்கள். ஏற்கனவே சுனாமியால் அழிவை சந்தித்த பட்டினச்சேரி கிராமம் மீண்டும் அழிந்து கொண்டே போகுது அப்படின்னு அந்த பகுதி மக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதனை தடுக்க அந்த பகுதியில் கருங்கற்களை கொட்டி தடுப்பு சுவரை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு பட்டினச்சேரி மீனவ கிராம மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. தங்களுடைய கண்ணுக்கு எதிரிலேயே தாங்கள் வாழ்ந்த இடத்தை கடல் அலைகள் வாரி சுருட்டி செல்வதை கண்டு வேதனையுடன் வாழ்ந்து வராங்க பட்டினச்சேரி கிராம மக்கள். இந்தியா கேட் செய்திகளுக்காக பட்டினச்சேரியிலிருந்து கந்த பழனிவேல். முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.